வணக்கம். வாழ்க வளமுடன் முத்துவையா. தவம் தற்சோதனை செய்யாமலே ஒரு மனிதன் நல்வாழ்வு வாழ்ந்து இறைநிலையை அடைய முடியுமா? இதை பற்றி விளக்கி சொல்லுங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைநிலையை அடைவது என்பது பிறப்பின் நோக்கமான எல்லாம் வல்ல இறை ஆற்றலை எனக்குள்ளும் சரி, அனைவருக்குள்ளும் சரி, அனைத்து பொருட்களும் இருக்க இயங்க காரணமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வது. இறைநிலையை உணரும் பாதையில் நாம் பயணிக்கிறோம் என்றாலேயே அது நல்வாழ்வுதான். அப்படிப்பட்ட இறை உணர்வு பெற நம் முன்னோர்கள் வாழ்ந்து அனுபவித்து வரக்கூடிய மனித சமுதாயமும் இவ்வளவு கஷ்டப்படாமல் இறை உணர்வு பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகவே மதங்களையும், அதாவது சமயங்களையும், யோக முறைகளையும் கொடுத்திருக்கிறார்கள். சமயம் என்றாலேயே சமம் பிளஸ் இயம், இயல்பாக உள்ள இயற்கையோடு சமமாக ஆவதற்காகவே சமயங்கள் உருவாக்கப்பட்டது. அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில் பக்தி மார்க்கம், பக்தி யோகம் தோற்றுவிக்கப்பட்டு மனிதனை நல்வழிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பக்தி யோகத்தில் அகத்தவம், அகத்தாய்வு தெரியாமலேயே சரணாகதி என்ற வகையில் இறைவனிடம் ஒன்றி வாழ்ந்துவிட்டால் இறை உணர்வு பெற முடியும், நல்வாழ்வில் வாழ முடியும். இது ஒரு வழிமுறை. இரண்டாவதாக ராஜயோகம், அதாவது மனம் போன போக்கில் நாம் போகாமல் மனதை ஒருமுகப்படுத்தி மனதிற்கு ஒரு தியானம் தவம் பயிற்சியை கொடுத்து மனதின் மறுமுனையில் இருக்கும் இறைநிலையோடு இணையச் செய்வது. இங்கு அகத்தவம் அவசியம் தேவைப்படுகிறது. இதுவே ராஜ யோக பயிற்சிகள். ஞான யோகம் என்பது அறிவை பயன்படுத்தி எல்லாமே இறைநிலை என்று உணர்ந்து இயற்கையை மதித்து நடப்பது. அத்தனையும் இறைநிலையின் திருவிளையாடலே என்பதை அறிந்து உணர்ந்து வாழ்வது. இங்கே அகத்தாய்வு என்ற பயிற்சியின் மூலம் தவறை, குறைகளை நீக்கி சரியானதை செய்வது. கர்மயோகம் என்பது நம்முடைய எண்ணம், சொல், செயல்கள் மூலம் நம்முடைய கடமைகளை பலனை எதிர்பார்க்காமல் நன்றி உணர்வோடு எந்தவித சுயநலமும் இல்லாமல் நன்மை தருகிற அளவிலே கடமையை செய்து வருவது. இந்த நான்கு யோக முறைகளும் இறை உணர்வு பெற்று நல்வாழ்வு வாழவே முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பக்தி யோகத்தில் ஜஸ்ட் நம்பிக்கை, சரணாகதி மூலம் இறை உணர்வு பெற முடியும் என்றாலும் தற்கால விஞ்ஞான வயப்பட்ட இந்த சூழ்நிலையில் 5 வயது ஒரு சிறு பையன் கூட ஏன் என்று தெரியாமல் பல்லு கூட தேய்க்க தயாராக விரும்புவதில்லை. காரணம் அறிவின் பரிணாம வளர்ச்சியே. இதை உணர்ந்துதான் மகரிஷி அவர்கள் அனைத்து யோக முறைகளையுமே தன்னுடைய வாழ்க்கை கல்வி பயிற்சிகளிலே அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுத்து நாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படாமல் இறை உணர்வு பெறும் சித்தாந்த முறைகளை எளிதில் பின்பற்றக்கூடிய வகையிலே, அதுவும் விரைவாக இறை உணர்வு பெற்று நல்வாழ்வு வாழ முடியும் இதை நாம் பின்பற்றினால். இதை வள்ளுவரும் ஐயப்படா அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பகுழல் என்று கூறியிருப்பார். சந்தேகமே இல்லாமல் இறை உணர்வு பெற வேண்டும் என்றால் நம் அகத்தை உணர வேண்டும். அதாவது அகத்தாய்வு, அகத்தைவம், அகத்தவம், அகத்தாய்வு செய்தால்தான் இதை நடைமுறைப்படுத்த முடியும். இதை உணர்ந்து மனவளக்கல பயிற்சிகளை சிறப்பாக செய்வோம். இறை உணர்வு பெற்று ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம், அதற்கே வேதாத்திரியம் வாயேஜ். வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்றே இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.